வணக்கம். டான்ஸ் செய்திகள். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதிகர்களால் பகிஸ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதிகர்களால் 2 மணி நேர பணி பகிஸ்கரிப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் தாதியர் ஒருவர் கொரோனா நோயாளியாக இனங்காடப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சைக்காக காத்தான்குடி வைத்தியசாலையில் உள்ள தாதியர்களுக்கான சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது அவரை அனுமதிப்பதற்கு காத்தான்குடி வைத்தியசாலை வைத்திய அத்தியர்ச்சகர் மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக அவர் பெரிய கல்லாறு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட தாதியர்கள் தெரிவித்தனர். இவ்வாறான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படும் இடத்து அவர்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலேயே ஒரு இடத்தினை ஒதுக்கி சிகிச்சை வழங்குமாறு வலியுறுத்தியும் கொரோனா சிகிச்சை பிரிவில் கடமையாற்றும் தாதியர்களுக்கு விசேட சலுகைகளை வழங்குமாறு வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரச தாதியர் சங்கம், ஐக்கிய தாதியர் ஒன்றியம் என்பன இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தன. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உள்ள வைத்தியசாலை நிர்வாக கட்டிடத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய தாதியர்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமது கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்காவிட்டால் தொடர்ச்சியான பணி பகிஸ்கரிப்பு போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் போராட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக காத்தான்குடி வைத்திய டாக்டர் ஜாபீர் அவர்கள், மட்டக்களப்பு தாதியருக்கு அங்கே இடமில்லை, காத்தான்குடி ஊழியர்களுக்குத்தான் நான் இங்கே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இதனையடுத்து நாங்கள் எங்களது கிழக்கு மாகாண இணைப்பாளர் என் சசிதரன் அவருடன் தொடர்பு கொண்டு அவர் டாக்டர் அச்சுதன் மற்றும் கிழக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் லதாரன் அவருடைய தொடர்பை ஏற்படுத்தி 11 மணி அளவில் அந்த தாதி உத்தியோகத்தினை நாங்கள் இங்கிருந்து காத்தாங்குடியிலிருந்து கல்லாத்துக்கு எடுத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அதுவரையும் அந்த தாதி உத்தியோகத்தை அந்த வெளிப்பணியிலிருந்து அழுது கொண்டிருந்ததை நாங்கள் கேட்டுத்தான் அறிஞர்கள் கண்ணால் காணவில்லை. ஆகவே நாங்கள் கேட்பது ஒன்று என்னவென்றால், நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கின்றோம், நோயாளிகளை தொற்று அடைய தயாராக இருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய தாதியர்களுக்கு ஏதாவது தொற்று ஏற்படும் போது அவர்களை இந்த வைத்தியசாலையில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அவர்களுக்கு பராமரிப்பதற்கு ஒரு சாதாரண ஒரு இடத்தை தந்தாலே போதும் என்பதை நான் பொதுச்சேவைக்கு தாதிமார் சங்கத்தின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றேன். தாதியர்களை பராமரிப்பதற்கான ஒரு இடத்தை கோரியுமே நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தை இந்த வைத்தியசாலையினுள் அமைத்து தருகின்ற போது அவர் இங்கு பாதிக்கப்படுகின்ற தாதியர்களை எம்மால் பராமரிக்க முடியும், ஏனைய இடங்களுக்கு சென்று அவர்கள் அவலப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக காத்தான்குடி வைத்தியசாலை வைத்திய அத்தியர்ச்சகர் MSM ஜாஃபரிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டபோது இது சம்பந்தமாக தெரியாத இல்ல, கடமையாக இங்கே கொண்டு வர எல்லா நோயாளர்களையும் நாங்கள் பாரம் எடுக்கிறோம். எனக்கு இப்ப 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு நர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க பிறகு எங்கிட்ட மேட்டர் எனக்கு சொன்னாங்க, அவரை கல்லாட்டுக்கு கூட்டி போறாங்கன்ட்டு. அப்ப நாங்க விபியோடையும் கதைச்சா, அப்ப அவங்க கல்லாட்டுக்கு டிஎச் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு நாங்க கொண்டு போங்கன்னு சொன்னமே தவிர நாங்க ஒரு பேஷண்டையும் இப்ப யூஸ் பண்றது இல்ல. எல்லா பேஷண்டையும் ஏப்ரல்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அனுப்புற பேஷண்ட் எல்லாம் டேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்து இருக்கிறோம். நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கொரோனா பாதிப்புக்குள்ளான தாதி தற்போது கல்லாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பாதிக்கப்படும் தாதியர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான தனிப்பிரிவினை அமைப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சிடம் இருந்து இதுவரையில் கிடைக்கவில்லை எனவும், தற்போது பெரிய கல்லாறு வைத்தியசாலையில் சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கலாரஞ்சனி கணேசலிங்கம் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் இந்த பொது சேவைகள் ஐக்கிய சாதியர் சங்கம் மற்றும் அரச சாதிய உத்தியோகத்தர் சங்கம் இந்த இரு சங்கங்களும் தாதிய சங்கங்களும் நேற்று பிற்பகல் ஒரு கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தன. அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது போதனா வைத்தியசாலையில் குறிப்பாக அந்த பாசிட்டிவாக வர பேஷண்ட்ஸுக்குரிய ஒரு சென்டரை வைத்தியசாலைக்கு உள்ளேயே அமைத்து தரும்படி கேட்டிருந்தார்கள்.
அது முதலாவது அவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையில் எங்களுடைய வைத்தியசாலையில் கோவிட் பாசிட்டிவான பேஷண்ட்ஸுக்கோ அல்லது ஸ்டாஃபுக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரை வைக்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு சுகாதார அமைச்சினால் அதுக்கு எந்த விதமான அனுமதியும் தரப்படவில்லை. இருந்தபோதிலும் நேற்று நடைபெற்ற ஆளுநருடைய கச்சேரியில் நடைபெற்ற ஆளுநருடைய கூட்டத்தில் கல்லாறு ட்ரீட்மெண்ட் சென்டர் கோவிட் 19 ட்ரீட்மெண்ட் சென்டரில் எங்களுடைய ஸ்டாஃபை அக்கமடேட் பண்ணுறதுக்கு அதாவது பிடிஹெச்எஸ் ஆர்டிஹெச்எஸ் அவங்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். 10 நாட்களில் அவற்றை எங்களுடைய ஸ்டாஃபையும் அங்கே அனுமதிப்பதற்கான வழிமுறைகளை செய்ததற்கு உடன்பட்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக நான் சுகாதார சேவையில் பணிப்பாளர் நாயகரிடம் அறிவித்திருக்கிறேன். அவரும் தனக்கு இது சம்பந்தமாக எழுத்து மூலம் அறிவிக்கும்படி என்னிடம் கூறியுள்ளார். அவங்களுடைய இரண்டாவது கோரிக்கை, கோவிட் விடுதிகளில் சேவை செய்கிற அனைத்து தாதி உத்தியோகர்களுக்கும் சலுகைகளையும் ஒரே வகையான வசதிகளையும் செய்து தரும்படி கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை என்ன வசதிகள் என்ன சலுகைகள் என்பதை அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார்களாக இருந்தால் அந்த விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். சிறை கைதிகளின் மேன்முறையீட்டை விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறை கைதிகளின் மேன்முறையீட்டை விசாரிக்க புதிதாக 4 மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் அல் ஜப்ரி மற்றும் சிறைச்சாலைகள் முகாமைத்துவம், சிறை கைதிகள் புனர்வாழ்வளிப்பு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்த ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. நீதி அமைச்சர் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் மேன்முறையீடு செய்வது அதிகரித்துள்ளதாகவும் அந்த மேன்முறையீட்டை விரைவாக விசாரித்து அவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதனை கருத்தில் கொண்டு 4 மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை புதிதாக நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறை கைதிகளின் நெரிசலை குறைக்கும் வகையில் பொது பொருள் பாவனை மற்றும் ஏனைய சிறிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களை புனர்வாழ்வு மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏதுவான சட்ட விதிகளை தயாரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதேபோகலே மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுக்களின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களில் நடைமுறைப்படுத்தக்கூடியவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தல் உள்ளிட்ட பல தீர்மானங்களும் இதன்போது எடுக்கப்பட்டுள்ளன. கலந்துரையாடலில் நீதி அமைச்சர் உபசெயலாளர் சட்டத்தணி பி மந்தி பேரிஸ், சிறைச்சாலைகள் முகாமைத்துவம், சிறை கைதிகள் புனர்வாழ்வளிப்பு அலுவலர்கள் அமைச்சின் திசட செயலாளர் சிறப்பு திட்டமிடல் HMNC ரணசிங்க, சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெனரல் துசார உபுல்தெனிய உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டிருந்தனர். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுபவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் 103 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேல்மாகாணத்திலிருந்து வேறு பிரதேசங்களுக்கு செல்பவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகளில் 103 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பஸ்நாயக பலாத்த ஆசிரித்தவ விவித மிகையும் பசுகிய டிசம்பர் மாசத்து கிரியாத்மக கரு லபுவா மேல் மாகாணத்தில் கடந்த டிசம்பர் 31 திகதியிலிருந்தே சுகாதார வழிமுறைகள் உரிய வகையில் பின்பற்றப்படுகின்றனவா என்பதை ஆராய்வதற்காக விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது 18,149 பேருக்கு ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மற்றும் PCR பரிசோதனைகள் என்பன மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அவர்களில் 203 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறுபவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் 103 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளி பேணாமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் 2,807 பேருக்கு ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மற்றும் PCR பரிசோதனைகள் என்பன மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் 50 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். PCR பரீட்சை சதா எம் கிரிமாக் சுதுக்கணும் லபுவா இவ்வாணி முகனு ஆவாட நொப்பாடுதில் புத்கலையின் 2,817 பமன
රැපිඩ් ඇන්ටිජන් හෝ PCR පරීක්ෂණ සඳහා යොමු කළා. එයින් 50 දෙනෙක් කොවිඩ් ආසාදිතින් බවට හඳුනාගෙන තිබෙනවා. கொரோனா தொற்றுக்குள்ளான 7,662 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 7,662 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்தர் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். හයසිය විසි හත් දෙනෙකුත් විශේෂයෙන්ම පිටරටවල් වලින් පැමිණි කොවිඩ් ආසාදිතයන් 47 දෙනෙකුත් ඇතුළුව කොවිඩ් ආසාදිතයන් ශ්‍රී ලංකා තුල 674 දෙනෙකු වාර්තා වූවා. නාඩලාවිය රීතියில் நேற்றைய தினம் 627 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த 47 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் மொத்தமாக 674 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் அதிகளவானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். அத்துடன் மாத்தறை, காலி, கழுத்துறை, கண்டி, மாத்தறை, வவுனி ஆகிய மாவட்டங்களிலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் தனிமைப்படுத்தும் மத்திய நிலையங்களிலும் வைத்திய சாலைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் நாடளாவிய ரீதியில் 53,000 பேருக்கு இதுவரையில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. அதில் 45,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். அத்துடன் சிகிச்சை பெற்று வருபவர்களாக 7,662 பேர் உள்ளனர். அதில் 3,100 பேர் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்திய சாலைகளிலும் ஏனையவர்கள் இராணுவத்தினரால் நடத்தி செல்லப்படும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் சிகிச்சைகள் பெற்று வருகின்றார்கள் என்றும் இதன் போது இராணுவ தளபதி தெரிவித்தார். 3,100 பமன சங்கியாவாக் வார்த்தாவன்னே ரோஹல்வல இத்துரு 4,800 நமசீக சங்கியாவாக் දැනට ප්‍රතිකාර ලබන්නේ අතරමැදි නැත්තම් ත්‍රිවිධ හමුදා විසින් පවත්වාගෙන ගිය නිරෝධායන මධ්‍යස්ථාන වශයෙන් පවත්වාගෙන ගිය ස්ථාන පරිවර්තනය කළ දින අතරමැදි ප්‍රතිකාර මධ්‍යස්ථාන වශයෙන් ஒரு வங்கி ஒரு கிராமம் சேர்த்து தம் கிளிநொச்சிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஒரு வங்கி ஒரு கிராமம் என்ற அடிப்படையில் கிராமத்தை தத்தெடுக்கும் சேர்த்திட்டம் கிளிநொச்சி திருவையாறு கிராமத்தில் இன்று வடமாகாண ஆளுநர் BSM சால்சினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அனைத்து துறைகளையும் ஒன்றிணைத்து குறித்த கிராமத்தில் பல்துறை சார் உற்பத்திகளை இனங்கண்டு அவர்களின் பொருளாதாரத்தை மெருகூட்டி பசுமையான கிராமமாக மாற்றும் நோக்கிலான இந்த செயற்திட்டம் தேசிய சேமிப்பு வங்கியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையில் முற்பகல் 10 மணிக்கு திருவையாறு பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது. தேசிய சேமிப்பு வங்கி திருவையாறு மேற்கு கிராமத்தை பொருட்படுத்த அக்கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான காசோலைகளை ஆளுநர் BSM சால்ஸ் வழங்கி வைத்தார். வங்கிகள் கடன் திட்டங்களை வழங்குவதிலிருந்து சற்று மாறுபட்டு சகல துறைகளையும் ஒருங்கிணைத்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அமைந்த வேலைத்திட்டங்களை கிராமத்துக்கு மிக பொருத்தமானவற்றை இனங்கண்டு பயிற்சிகள் உட்பட அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ச்சியான கண்காணிப்பு மூலம் குறிப்பாக இளம் சமூகத்தை பொருளாதார அபிவிருத்தி சார்ந்து முன்னேற்றும் வகையில் குறித்த செயற்திட்டம் அமைந்துள்ளது. ஒரு வங்கி ஒரு கிராமம் சேர்த்திட்ட ஆரம்ப நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், தேசிய சேமிப்பு வங்கி அதிகாரிகள், பிரதி விவசாய பணிப்பாளர் அற்புதச்சந்திரன், விவசாய ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தின் மேலதிக பணிப்பாளர் எஸ் அரசகேசரி மற்றும் கிராம மக்களின பலர் கலந்து கொண்டனர். கிராமங்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். அதாவது வங்கிகள் தனியே கடனை மட்டும் அலுவலகத்தில் வைத்து கொடுத்துவிட்டு செல்லாமல் வங்கிகள் கிராமங்களுக்கு வந்து மக்களோடு நெருங்கிய தொடர்பை உருவாக்கி அங்கு கடமையாற்றுகின்ற சகல அரசு அதிகாரிகளோடும் தொடர்பை உருவாக்கி கொடுக்கப்படுகின்ற கடன்கள் அவர்கள் விண்ணப்பிக்கின்ற அந்த விடயங்களுக்கு செலவழிக்கப்படுகின்றதா, அதை அரசு உத்தியோகத்தர்கள் சரியாக கண்காணிக்கின்றார்களா என்ற விடயங்களையும் உள்வாங்கி அதன் ஊடாக அவர்களுடைய விற்பனை பொருட்கள் சரியாக இங்கு ஒருங்கிணைப்பாளர் கூறியது போல் சரியான வழியிலே வேல்யூ அடிஷன் அதாவது பெறுமதி சேர்க்கப்படுகின்றதா, அவர்களுக்கு சரியான சந்தை வாய்ப்புகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றதா என்ற விடயங்கள் அனைத்தும் உன்னிப்பாக பார்க்கப்பட்டு இதற்கான வசதிகளை வங்கிகளும் இணைவாக செய்து இதன் ஊடாக அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வங்கிகள் கிராமத்தை தத்தெடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம். கிளிநொச்சி இரணிதீவு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் ஆராயப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி மாவட்டம் இரணைதீவு மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இரணைதீவு பகுதியில் வசிக்கும் மக்கள் தமக்கு தொழில் செய்வதற்கான அனுமதி மற்றும் போக்குவரத்துக்கான அனுமதி வழங்கப்படுவதில்லை என குறிப்பிட்டு தமது பிரச்சினைகளை வடக்கு மாகாண ஆளுநருக்கு தெரியப்படுத்தினர். மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர், பூநகரி பிரதேச செயலாளர், பிரதேச சபையினர் என பலதரப்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மாவட்ட புதிய ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா கடமைகளை பொறுப்பேற்றார். யாழ்ப்பாணம் மாவட்ட புதிய கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பலாலி ராணுவ கட்டளை தலைமையகத்தில் இடம்பெற்ற சம்பிரதாய நிகழ்வுகளை அடுத்து தனது கடமைகளை மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா பொறுப்பேற்றார். மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா வன்னி பிராந்திய கட்டளை தளபதியாக கடமையாற்றியதுடன் ராணுவ உயர்ப்பு இடத்தில் முக்கிய பொறுப்புகளையும் வகித்தவராவார். இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதியாக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் சனரத் பண்டார இலங்கை ராணுவத்தின் 57வது தலைமை தளபதியாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனர்த்த அபாய குறைப்பு தொடர்பான இருநாள் செயலமர்வு முல்லைத்தீவில் நடைபெறுகின்றது. சிறுவர்களை மையப்படுத்தி அனர்த்த அபாய குறைப்பு தொடர்பான இருநாள் செயலமர்வு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் புதிய மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை ஆரம்பமானது. ஜுனிட் லாங்கா நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் ஒருங்கிணைப்பில் இடம்பெறும் குறித்த செயலமர்வை உதவி மாவட்ட செயலாளர் லிசோ கோகிதா ஆரம்பித்து வைத்தார். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர் பிரிவினின் மையப்படுத்தியதாக மேற்கொள்ளப்படும் இச்செயலமர்வில் சிறுவர்களை மையப்படுத்திய அனர்த்த அபாய குறைப்பு திட்டம் ஊடாக அவர்களை அவசர நிலைகளில் இருந்து பாதுகாப்பாக கையாளல் மற்றும் சுற்றுச்சூழல் நலன் சார்ந்து இளைஞர் யுவதிகள் தலைமையில் அனர்த்த அபாய குறைப்பு திட்டங்களை மேற்கொள்ளல், அதன் ஊடாக கிராம மட்ட அமைப்புகளை வலுப்படுத்தல் தொடர்பான விடயங்கள் பயிற்சியில் எதிர்பார்க்கப்படுகிறது. இச்செயலமர்வில் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகஸ்தர், மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர், ஜுனிட்டிலங்கா நிறுவனத்தின் மாவட்ட இணைப்பாளர் மற்றும் கள உத்தியோகஸ்தர், அனர்த்த முகாமித்துவ பிரிவின் அபிவிருத்தி உத்தியோகர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளாக அதிகளவில் இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியாவில் இரண்டு பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா தரணிக்குளம் பகுதியில் தலையில் காயங்களுடன் இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் இரவு ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் சடலம் ஒன்று இருப்பதை அவதானித்த சிலர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அவனார் ஜேசுதாசன் என அடையாளம் காணப்பட்டார். குறித்த மரணம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ளவர்கள் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு 6 மாத கால சலுகை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் வசிப்போரின் மின்கட்டணத்தை செலுத்துவதற்கு 6 மாத கால சலுகை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தொடர்ந்து 14 நாட்களுக்கு மேலாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் வசிப்போருக்கே இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு இன்று அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போதே இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் குறிப்பிட்ட காலப்பகுதி வரையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமண நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வருகை தந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் பருத்தித்துறையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமண நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் மணமக்கள் குடும்பத்துடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடவராசி பருத்தித்துறை நகர் பகுதியைச் சேர்ந்த மணமக்களுக்கு எதிர்வரும் 23ஆம் தேதி திருமண நிகழ்வு நிச்சயிக்கப்பட்டிருந்தது. குறித்த திருமணத்திற்காக மணமக்களின் உறவினரான நேற்றைய தொற்றாளர் தனது 6 வயது பிள்ளையுடன் அண்மையில் கொழும்பிலிருந்து பருத்தித்துறைக்கு வந்துள்ளார். கொரோனா அபாய வலியமாக காணப்படும் கொழும்பிலிருந்து வந்துள்ளமையால் சுய தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு பருத்தித்துறை சுகாதார பிரிவினரால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. குறித்த தொற்றாளர்கள் அறிவுறுத்தலையும் மீறி கடந்த தினங்களில் மணமக்கள் வீடு உள்ளிட்ட பல இடங்களில் நடமாடியுள்ளார். தொற்று உறுதி செய்யப்பட்ட நேற்றைய தினம் குறித்த திருமண நிகழ்வின் பொன்னுறுக்கும் சடங்கும் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் நேற்று மணமகன் வீட்டுக்கு சென்றிருந்த குறித்த தொற்றுறுதியானவர்கள் அங்கு மணமகன் குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருந்து உறவாடி அளவலாவியிருந்ததுடன்
பிற்பகல் வேளையில் மணமகள் வீட்டிற்கும் சென்றுள்ளார். மணமகள் வீட்டில் குறித்த தொற்றாளர்கள் சென்றிருந்த நிலையில்தான் அவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட தகவல் சுகாதார பிரிவினரால் தேடிச் சென்று வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மணமகன் வீட்டார் பருத்தித்துறை சுகாதார பிரிவு அதிகாரியை தொடர்பு கொண்டு திருமண நிகழ்வை சுகாதார பாதுகாப்பு காரணங்களுக்காக பிற்போடுவதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரியப்படுத்தியுள்ளனர். ஏற்கனவே ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு பெற்று மணநாளும் அண்மித்துள்ள காரணத்தினால் உடனடியாக PCR பரிசோதனை எடுத்துவிட்டு குறித்த தினத்தில் திருமண நிகழ்வை நடாத்துமாறு சுகாதார பிரிவு அதிகாரியால் ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது. இருந்தும் மணமகன் வீட்டார் சுகாதார பாதுகாப்பு காரணங்களை ஏற்று சுய தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து PCR பரிசோதனைக்கு உட்படுத்தி தொற்று ஏற்படவில்லை என்பதனை உறுதி செய்த பிற்பாடு வேறு தினத்தில் திருமண நிகழ்வை நடாத்துவதில் உறுதியாக இருந்துள்ளனர். அதற்கு அமைவாக குறித்த திருமண நிகழ்வு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு முதல்கட்டமாக மணமக்கள் வீட்டார் சுய தனிமைப்படுத்தலுக்கு தம்மை தாமே உட்படுத்திக் கொண்டுள்ளனர். தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் கடந்த நாட்களில் நடமாடிய இடங்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்து மேல் நடவடிக்கையினை மேற்கொள்ள பருத்தித்துறை சுகாதார வைத்தியதிகார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் மேலும் 627 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு அறிவித்துள்ளது. அதன்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 53,750 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 649 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர். அதன்படி இதுவரையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 45,820 அதிகரித்துள்ளது. மேலும் தொற்று உறுதியானவர்களில் 7,660 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்தோடு கொரோனா தொற்று சந்தேகத்தில் 717 பேர் தொடர்ந்தும் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மேலும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 270 அதிகரித்துள்ளது. நேற்று பதிவான மரணங்களில் பலர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 3 பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயது பெண் ஒருவரும் கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 80 வயது ஆணொருவரும் முகத்துவாரம் பிரதேசத்தைச் சேர்ந்த 75 வயது ஆணொருவரும் களுத்துறை வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயது ஆணொருவரும் தெஹிவளி பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயது ஆணொருவரும் ரத்தனபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயது ஆணொருவரும் உயிரிழந்துள்ளனர் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டன் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.